ஒரு ஆக்டர் இப்படியெல்லாம் இருக்க கூடாதுன்னு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருந்தவர் தான் சிம்பு. லேட்டா வரேன்ற ஆஸ்பெக்ட் நான் ஒத்துக்கிறேன். ஒரே ஒரு நாள் பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, அவருடைய இன்ட்ரோ எடுக்கிறோம். இன்ட்ரோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஷர்ட் செட் ஆகல. அவர் சொன்ன காஸ்டியூமர் தான் ஷர்ட் செட் ஆகாம நல்லா இல்லை எனக்கு, இது வச்சு நான் எடுக்க மாட்டேன். நான் வந்து சிம்புடைய ஃபேஸ் என்ன எக்ஸ்பிரஷன் என்னங்கிறத எனக்கு முக்கியம். உங்களுக்கு சட்டை தான் முக்கியம்னா சட்டையை நாளைக்கு எடுத்துக்கலாம், இல்லை என் நம்பிக்கை இருந்தால் வாங்க அப்படின்னு. அப்போ மட்டும்தான் சின்ன எனக்கு ரெண்டாவது பையன் பிறந்தான். என்னடா அந்த போன வாரம் விஜயதசமிக்கு கொண்டு ஸ்கூல்ல சேர்த்து விட்டு ஸ்கூலுக்கு போயிட்டான், ஆனா அந்த படம் அப்படியே நின்னுகிட்டு இருக்கு. ஒரு கலைஞனா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஒரு சும்மா சிரிச்சுக்கிட்டு உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். பட் நவ் ஒரு வைரல் அட்மன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனா வந்து மாறி இருக்காரு. என்னடா நம்மளால ஓட கூட முடியல, அண்ட் அந்த படத்துல வேற பாத்துட்டு எல்லாரும் சொன்னாங்க என்னங்க அவரால் நடக்க ஓட கூட முடியல, அப்படியே கட் பண்ணா. இந்த வீடியோல அந்த அட்மன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ரியலா ஃபேக்கா இல்லை ஏதாச்சும் மெடிசன் யூஸ் பண்ணி தான் அவர் இவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காரா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் பண்ண ஸ்டடிஸ் அண்ட் அவரோட ட்ரெயினரோட நிறைய இன்டர்வியூஸில் அவர் வந்து 8 மந்த் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காரு. அவர் ஹை ப்ரோட்டீன் டயட் ஃபாலோ பண்ணியிருக்காரு, வெயிட் ட்ரைனிங் பண்ணியிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணியிருக்காரு, பேட்மிண்டனு கிரிக்கெட்டு ஸ்விம்மிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காரு. ஸோ இந்த நாளிலையும் அவர் மெடிசன் யூஸ் பண்ணி தான் பண்ணாரா அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். நம்பர் ஒன், அவருடைய 8 மந்த்ஸ் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அவர் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா 101 கிலோவில் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ முடிக்கும் போது 71 கிலோவில் முடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 8 மாசமாக அவர் 30 கிலோ பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இதோட ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறாலோ மசில் பில்ட் பண்ணுறாரோ அதில் டைம் டியூரிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இவர் வந்து மந்த்லி பார்த்தீங்கன்னா 3-3.7 kg கிட்ட தான் அவர் வெயிட் லாஸே பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 8 மாதம் வாய்ப்புகள் இல்லை. நம்பர் 2 வந்து வெயிட் ட்ரைனிங். ஸோ சிம்பு வந்து காலையில் 4:30 எழுந்திரிச்சு ஜாக்கிங் வாக்கிங்லாம் முடிச்சுட்டு அவர் வந்து வெயிட் ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாராம். ஸோ வெயிட் ட்ரைனிங்கோட சயின்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களோட மசிலை பில்ட் பண்ணுறக்கும், உங்களோட மசிலை லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும், உங்களோட ஃபேட்டை வந்து பர்ன் பண்ணுறக்கும் ஸோ வந்து நீங்கள் பண்ணுற வெயிட் ட்ரைனிங் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த 3 ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா சிம்புக்கிட்ட இல்லை. அவர் வந்து ஃபேட்டை லாஸ் பண்ணாரோ இல்லையோ மசிலையும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக லாஸ் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் வெயிட் ட்ரைனிங் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் கொஞ்சமாச்சும் ஷேப் இருந்திருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஓரளவுக்காச்சும் கொஞ்சம் மசில் ஆச்சு பில்ட் ஆயிருக்கும். ஆனால் வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கிடையாது. ஸோ அவர் ஜிம்மில் போய் 1 hour வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த 1 hourல அவரால் எவ்வளோ கலோரிஸ் பர்ன் பண்ண முடியுமோ ஸோ லோ வெயிட்டை எடுத்து அவர் பர்ன் பண்ணியிருக்காரு. சிம்பு ஸ்டேட் யூஸ் பண்ணி தான் வெயிட் ட்ரைனிங் பண்ணியிருந்தா நம்ம யூஸ் பண்ணுற 100ல 90 ஸ்டேட் வந்து நம்மளோட மசிலை பாதுகாக்கிறதுக்கும் நம்மளோட ஃபேட்டை பர்ன் பண்ணி நம்மளோட மசிலை பில்ட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகுதே தவிர நம்மளோட மசிலை சேர்த்து லாஸ் ஆகிறதுக்கு எந்த ஒரு ஸ்டேடும் பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்துவது கிடையாது. ஸோ அவருடைய வெயிட் ட்ரைனிங் மெத்தட்லேயே தெரியுது அவர் எந்த ஒரு ஸ்டேடும் யூஸ் பண்ணி வெயிட் ட்ரைனிங் பண்ணலை அப்படின்னு. ஏன்னா அவர் தன்னோட ஃபேட்டை பர்ன் பண்ணியிருக்காரோ இல்லையோ தன்னோட மசிலையும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணியிருக்காரு. இதிலிருந்தே அவர் எந்த ஒரு ஸ்டேடும் யூஸ் பண்ணலை அப்படிங்கிறது தெரியுது. நம்பர் 3, சிம்பு வந்து ஹை ப்ரோட்டீன் அண்ட் லோ காப் ஸ்டைட் தான் ஃபாலோ பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காங்க. பட் நான் அதை அவாய்ட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு ஹை ப்ரோட்டீன் டயட் ஃபாலோ பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி சிம்பு வந்து ஜிம்முக்கு ஜாயின் பண்ணும்போது அவர் வந்து மாலை போட்டு தான் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணார். சபரிமலைக்கு மாலை போட்டு தான் ஜாயின் பண்ணார். ஸோ சபரிமலையோட விரத நாள் அப்படிங்கிறது 48 நாள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சபரிமலையோட விரத நாள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் தான் இருக்கும். ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா
என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்னா மொத்தம் அஞ்சு டைப் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் டைப் வந்து 16 to 8 hours அப்படின்னு சொல்லுவாங்க. 16 hours வந்து சாப்பிடாம இருக்கணும், 8 hours வந்து நீங்க சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கோட ஃபர்ஸ்ட் டைப்பு. நீங்க ஐயப்பன் ஃபாஸ்டிங்காக இருக்கட்டும் இல்லை வந்து ரம்ஜான் ஃபாஸ்டிங்காக இருக்கட்டும், கிட்டத்தட்ட ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் கிட்ட தான் வரும். சிம்பு வந்து உள்ள நுழையும் போதே ஒரு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் தான் உள்ள நுழையாது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கலோரிஸ் டெஃபிசியட் டயட்ல தான் வரும். நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க கலோரிஸ் டெஃபிசியட் டயட்ல தான் இருக்கணும். ஸோ நீங்க இன்டர்மீடியட் ஃபாலோ பண்ணும்போது கிட்டத்தட்ட கலோரிஸ் டெஃபிசியத்தில் இருப்பீங்க. சிம்புவும் பார்த்தீங்கன்னா கலோரிஸ் டெஃபிசியட்ல தான் ஒரு 48 நாள் வந்து இருந்திருக்காரு. நம்ம ஒரு விஷயத்தை வந்து 21 நாள் வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அது நம்மளோட பழக்கத்துக்கு வந்துடும். ஸோ சிம்பு வந்து 48 நாள் வந்து இதை ஃபாலோ பண்ணனால அவரோட ஓவர் ஈட்டிங் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா அவர் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சு. இன்டர்வியூவில் அவரோட ட்ரெய்னர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் வந்து நான் வெஜிடேரியனை சுத்தமாக அவர்கிட்ட அவாய்ட் பண்ணிட்டாரு. ஸோ வந்து அவர் வெஜிடேரியன் டயட் தான் ஃபாலோ பண்ணார் அப்படின்னு. ஸோ அவர் வந்து மாலை போட்டிருக்கனால அவர் கண்டிப்பாக வந்து நான் வெஜிடேரியனும் அவாய்ட் பண்ணியிருக்காரு, ஜங்க் ஃபுட்ஸையும் சுத்தமாக அவாய்ட் வாய்ப்புகள் சிம்பு வந்து தன்னுடைய கலோரிஸில் தான் அதிகமான கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு. அது அவருடைய பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன்லே தெரியுது. ஸோ கண்டிப்பாக அவர் ஹை ப்ரோட்டீன் டயட் வந்து ஃபாலோ பண்ண வாய்ப்புகள் இல்லை. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவரோட ப்ரோட்டீனை ஃபுல்ஃபில் பண்ணலாட்டி இந்த மாதிரி சப்ளிமெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவர் சப்ளிமெண்ட் எடுத்துக்கவும் வாய்ப்பு இல்லை. பட் சிம்போட பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனில் வந்து அவர் ஃபேட் லாஸ் பண்ணியிருக்காரோ இல்லையோ மசில் லாஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே பண்ணியிருக்காரு. கரெக்டான ப்ரோட்டீன் எடுத்து வெயிட் ட்ரைனிங் பண்ணவங்க கண்டிப்பாக மசில் லாஸ் பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டாங்க, பட் சிம்பு வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இதுலேருந்தே தெரியுது அவர் வந்து ஒரு ஹை ப்ரோட்டீன் டயட்லாம் ஃபாலோ பண்ணல, ஆனால் கண்டிப்பாக ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி தன்னோட கலோரிஸை ரொம்பவே டெஃபிஷியன்ட்ல பார்த்தீங்கன்னா அவர் இருந்திருக்காரு. சிம்பு வந்து ஹை ப்ரோட்டீன் டயட் ஃபாலோ பண்ணி தான் வெயிட் லாஸ் பண்ணியிருந்தால் இந்த மாதிரி அட்மன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்திருக்க மாட்டார். ஸோ உஸ்தி படத்தில் எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு மசூலோட பார்த்தீங்கன்னா இருந்திருப்பார். பட் அவர் தன்னோட டயட்டில் கண்டிப்பாக ஹை ப்ரோட்டீன் நிறுத்துக்கலை. நம்பர் 4 ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அவர் தன்னுடைய கலோரிஸை வந்து ஜிம்மில் மட்டும் பர்ன் பண்ணல, ஸோ தனக்கு பிடிச்ச நிறைய ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு கிரிக்கெட்டு, பேட்மிண்டனு, ஸ்விம்மிங், ஸோ இதெல்லாம் பண்ணி தன்னோட கலோரிஸை பார்த்தீங்கன்னா அதிகமாக பர்ன் பண்ணியிருக்காரு. இதிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கலாம்னா நம்ம ஜிம்முக்கு போய் தான் அதிகமாக கலோரிஸ் பர்ன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸில் அதிகமாக இன்வால்வ் ஆகி நீங்கள் ஜாலியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கலோரிஸை பர்ன் பண்ணலாம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டான்ஸ் ஆடி கூட உங்களோட கலோரிஸ் பர்ன் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சிம்பு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் கலோரிஸ் டெஃபிஷியன்ட்லையும் தன்னோட சாப்பாட்லையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கண்ட்ரோலாக இருந்திருக்காரு. இந்த 8 மாதமும் தன்னுடைய உடம்பை அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணி ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காரு. சிம்பு இந்த 8 மாதமும் தன்னுடைய கலோரிஸ் இன்டேக்கில் கான்சன்ட்ரேட் அதிகமாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவர் எவ்வளோ கலோரிஸ் பர்ன் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்திலையும் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தினால தான் அவர் இவ்வளோ தூரம் ஒரு பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனாக அவரால் கொண்டு வர முடிஞ்சுது. ஃபைனலாக சிம்பு வந்து நேச்சுரல் தான், அவர் எந்த ஒரு ஸ்டேடும் பார்த்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ணலை. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வேறு ஆக்டரை பற்றி பேசணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவரை பற்றியும் ஃபியூச்சரில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். என்னுடைய ஃபப்லப் இன்ஸ்டாவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. ஸோ கீப் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.